துருக்கி நிலநடுக்கம் 100 ஆண்டுகளில் இல்லாத மிக மோசமான இயற்கை பேரிடர் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. துருக்கி சிரியாவில் கடந்த 6ஆம் தேதி அதிகாலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பலியானோரின் எண்ணிக்கை 46 தாண்டியது. இதற்கிடையே கட்டிட இடிபாடுகளில் பலர் உயிருடன் மீட்கப்பட்டு வருகிறார்கள். துருக்கியில் ஹடாய் நகரில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர்களில் 5 பேர் 8 நாட்கள் பிறகு உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பூகம்பம் நிகழ்ந்து 10 நாட்களை நெருங்கும் சூழலில் ஊரெங்கும் துர்நாற்றம் வீச தொடங்கியுள்ளது. மலை போல கட்டிட கழிவுகள் குவிந்து கிடக்க இன்னும் சில இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து சிலரது அபாய குரல்கள் கேட்கின்றன. துருக்கி மற்றும் சிரியாவில் 2,60,00,000 மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுவதாகவும், தேவைகள் அதிகமாக இருப்பதால் ஒவ்வொரு மணி நேரமும் உதவிகள் அதிகரித்து வருவதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. துருக்கி நிலநடுக்கம் 100 ஆண்டுகளில் இல்லாத மிக மோசமான இயற்கை பேரிடர் எனவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது.